ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மூவி தமிழ்நாடா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம டாப் 10 கிளைமேக்ஸ் ட்விஸ்டட் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாரு நம்ம டேரக்டர். ஸோ அந்த மாதிரி என்ன 10 படங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ 10 படங்களும் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஸோ தமிழ் டப் மூவிஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபேவரட்டான மூவி எதுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டெலகிராம் மட்டும்தான் இருக்கும். ஸோ டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் டிஸ்லைக் பட்டன் எல்லாத்தையும் தட்டி விடுங்க. ஸோ வாங்க வீடியோ கிக் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 10th பிளேஸை பிடிச்சிருக்க படம் பார்த்தீங்கன்னா 2005 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியான சாவ்ஸ். படம் பேர் கரெக்டாக சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன், சவுஸ். ஓகே, இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ படத்தோட ஹீரோ நம்ம ஜேசன் சத்தம் நடிச்சிருக்காரு. சவுர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். படத்தோட கதை ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பேங்க்கை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொள்ளடிக்கிறாங்க. அங்கே இருக்கிற மக்களை பார்த்தீங்கன்னா ஹாஸ்டேஜஸாக பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. அவங்க கேட்குற டிமாண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் ஆஃபீஸர் நிறைவேற்றின்னு இருக்காங்க. ஸோ கடைசியில் அந்த பேங்க் ராபரி எப்படி பிடிச்சாங்க, அங்கே இருக்கிற மக்களை எப்படி காப்பாற்றினாங்க, இந்த படத்தோட மொத்த கதையே. ஸோ இதில் என்னடா டியூஷன் கேட்டிங்கன்னா, ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தமிழ் படம் ஞாபகம் வரும். ஸோ அந்த தமிழ் படத்தில் இதேமாரி ஒரு கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. சப்போஸ் யாராச்சும் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தமிழ் படத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அது என்ன படம்ன்றதை மறக்காம கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலேருந்து பார்த்தீங்கன்னா 6.5 out of 10 கொடுத்துருக்காங்க. படம் பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். சவுஸ். நம்ம லிஸ்ட்டில் 9th பிளேஸை பிடிச்சிருக்க படம் பார்த்தீங்கன்னா 2005 ரிலீஸ் ஆன ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியான ஃப்ளைட் பேனு. ஸோ இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ இவரோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு. ஸோ இவரோட டெட் பாடியை தூக்கின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா அவரோட டெட் பாடி ஏற்றுக்குன்னு இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அசந்து தூங்குறாங்க. ஸோ திடீர்னு ஏஞ்சி பார்க்கும்போது அவங்க பக்கத்தில் இருந்த அவங்க பொண்ணை பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுறா. ஸோ அந்த ஃப்ளைட்டும் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க, அவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை. ஸோ பார்க்கும் போது எப்பறம் அவங்க பொண்ணு காணாமல் போச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதான் இந்த படத்தில் ட்விஸ்ட்டு. ஸோ அவங்க பொண்ணு அவங்க கடைசியில் கண்டுபிடிச்சாங்களா இல்லையாந்தாங்க இந்த படத்தோட மொத்த கதையே. ஸோ இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலேருந்து பார்த்தீங்கன்னா 6.3 out of 10 கொடுத்துருக்காங்க. ஸோ படம் ஆரம்பத்தில் முடிவுக்கும் பார்த்தீங்கன்னா செம விறுவிறுப்பாக காமிச்சிருப்பாங்க. ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரான மூவி. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ளைட் பிளான். நம்ம லிஸ்ட்டில் 8th பிளேஸை பிடிச்சிருக்க படம் பார்த்தீங்கன்னா 2007 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியான டெத் சைலன்ஸ். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா கொடூரமாக இறந்து போயிடுவாங்க. அது இறந்து போனதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் சொல்லிட்டு அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர்லாம் பார்த்தீங்கன்னா அவர் மேலே குற்றம் சுமத்துவாங்க. நம்ம ஹீரோ அந்த கொலையை நான் பண்ணலன்னு சொல்லி எவ்வளோ சொன்னாலும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேலே தான் ஒரு கண் வச்சிருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஃபை கொன்னது யாரும் கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் சொந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியவது இது யார் கொல்லாங்கிறது. ஒரு மேரி ஷான் சொல்ல போகிற ஒரு பெயிண்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவம் நடந்துச்சு, எதுக்காக அவரோட ஒய்ஃப் அந்த பேய் பார்த்தீங்கன்னா கொன்னுச்சிருந்தாங்க, இந்த படத்தோட ஸ்டோரி. ஸோ இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலேருந்து பார்த்தீங்கன்னா 6.2 out of 10 கொடுத்துருக்காங்க. ஸோ படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. ஒரு ஆரர் படத்தில் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நம்ம ஜேம்ஸ் வானால் தான் இதெல்லாம் முடியும். ஸோ ஒரு ஆரர் படத்துக்கு பெஸ்ட் டேரக்டர்னால் அது ஜேம்ஸ் வான் தான். ஸோ கண்டிப்பாக பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்க. இது ஒரு அண்டர் ரேட்டட் மூவி, டெத் சைலன்ஸ். நம்ம லிஸ்ட்டில் 7th பிளேஸை பிடிச்சிருக்க படம் பார்த்தீங்கன்னா 2002 ரிலீஸ் ஆன ஒரு சைஃபை ஆக்ஷன் மூவியான மைனாரிட்டி ரிப்போர்ட்டு. இந்த படத்தில் நம்ம டாம் குரூஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ நடிச்சிருக்காரு. படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுனால ஃப்யூச்சரில் நடக்கிற தப்புகளை பார்த்தீங்கன்னா முன்னாடியே பார்க்குற மாதிரி ஒரு டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ஃப்யூச்சர்லேயே அவனாச்சும் ஒரு தப்பு பண்ணானா அதை இப்போவே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி இருக்குது. ஸோ அதை வச்சு யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள பார்த்தீங்கன்னா எப்பயே போய் அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம டாம் குரூஸ் ஹீரோவான நம்ம டாம் குரூஸ் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு கொலை பண்ண போகிறாருன்றதை அந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா காமிக்குது. ஸோ இதனால் நம்ம டாம் குரூஸை அரெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. நம்ம டாம் குரூஸ் பார்த்தீங்கன்னா அங்கே தப்பிச்சு போயிடறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன திருப்பங்கள் நடந்துச்சுருந்தாங்க இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலேருந்து பார்த்தீங்கன்னா 7.6 out of 10 கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கம் போல் படத்தோட கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் இருக்கும். ஸோ பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மைனாரிட்டி ரிப்போர்ட்டு. நம்ம லிஸ்ட்டில் 6th பிளேஸை பிடிச்சிருக்க படம் பார்த்தீங்கன்னா 2004 ரிலீஸ் ஆன ஒரு த்ரில்லர் சைக்காலஜிக்கல் மூவியான த மிஷினிஸ்ட். இந்த படத்தோட ஹீரோவை பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டின் பேல் நடிச்சிருக்காரு. ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேட்மேனில் நடித்தவர். ஸோ இந்த படத்துக்காக அவரோட உடம்பை பார்த்தீங்கன்னா செமையாக இழைச்சிருக்காரு, ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு.
ஸோ படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிடுவார், அதனால ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுவாங்க. ஸோ அதை நினச்சே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரொம்பவே மாசக்கணக்காக பார்த்தீங்கன்னா சாப்பிடாம இருப்பார், தூங்காமல் இருப்பார். இதனாலே பார்த்தீங்கன்னா அவர் உடல்நிலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சரியில்லாமல் இருக்கும். ஸோ இதை நினச்சே பார்த்தீங்கன்னா பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் மாறிடுவார். ஸோ அவர் யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சில உணர்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வந்து போகும். அவருக்கு தெரியாத ஆளுங்க பார்த்தீங்கன்னா அவரை ஃபாலோ பண்ணுற மாதிரி அவர் நினச்சினே இருப்பார். ஸோ அவங்களாம் யார் கடைசியில் அவர் கொன்னாரா இல்லையாந்தாங்க இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலேருந்து பார்த்தீங்கன்னா 7.7/10 கொடுத்துருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. ஸோ பார்க்கறதும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். த மிஷினிஸ்ட். நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவது பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆன ஒரு மிஸ்டரி த்ரில்லர் மூவி என்ன நவ் யூ சீ மீ, இப்போ என்ன நீ பார்க்கறியா, தமிழில் மொழிபெயர்த்து எப்படி தான் இருக்கும். ஸோ படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்ட்ரீட் மேஜிஷியன்ஸ் இருக்காங்க. ஸோ தெருவில் மேஜிக் பண்ணுற ஒரு 4 வித்தக்காரனுங்க இருக்கானுங்க. ஸோ இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்க்குறாங்க. இவங்க 4 பேரும் ஒன்று சேர்க்கறது பார்த்தீங்கன்னா ஒருத்தன், அந்த ஒருத்தன் யாருன்றதை நீங்கள் படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதான் இந்த படத்தோட ட்விஸ்ட்டு. ஸோ இவங்க 4 பேர் எதுக்காக ஒன்று சேர்க்குறான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்டேருந்து பணத்தை பார்த்தீங்கன்னா கொள்ளடிக்கிறதுக்காக, அதுவும் மேஜிக்கை வச்சு பணத்தை பார்த்தீங்கன்னா கொள்ளடிப்பாங்க. ஸோ அதுதாங்க இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இங்கே எப்படி அந்த பணத்தெல்லாம் கொள்ளடிக்கிறாங்க, ஸோ கடைசியில் அந்த ஒருத்தன் யாருன்றதான் இங்கே படத்தோட மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. ஸோ இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலேருந்து பார்த்தீங்கன்னா 7.3/10 கொடுத்துருக்காங்க. ஸோ படம் செம்ம விறுவிறுப்பாக காமிச்சிருப்பாங்க. ஆரம்பத்தில் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ரெண்டாவது பக்கமும் ரிலீஸ் ஆகிருக்கு, இதை விட அது வேற லெவலில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ரெண்டு படத்தையும் பாருங்கள். நவ் யூ சீ மீ. FBI and your friends at Interpol actually believe in magic. First rule of magic, always be the smartest guy in the room. நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ் போட்டுச்சிருக்க படம் பார்த்தீங்கன்னா 1995 ரிலீஸ் ஆன ஒரு மிஸ்ட்ரி கிரைம் மூவியான 7. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு சீரியல் கில்லர் இருக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை கொண்டுன்னு வந்துட்டுருக்கிறான். அவன் கொள்ற விதம் பார்த்தீங்கன்னா நரகத்தில் கொடுக்குற தண்டனை மாதிரியே இருக்கும். ஸோ அன்னியின் படத்தில் நம்ம விக்ரம் சார் தர மாதிரி இவனும் பார்த்தீங்கன்னா நரகத்தில் கொடுக்குற மாதிரி ஒரு தண்டனையை பார்த்தீங்கன்னா கொண்டுனே வருவான். ஸோ அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக ரெண்டு டிடெக்டிவ் ஆஃபீஸர் இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சீரியல் கில்லரை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, ஸோ இதெல்லாம் அவன் எதுக்கு பண்ணுறான் தான் இந்த படத்தை மொத்த கதையே. இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலிருந்து பார்த்தீங்கன்னா 8.6/10 கொடுத்துருக்காங்க. ஸோ இவன் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறான் அந்த படத்தோட கிளைமேக்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்க்காதும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. 7. நம்ம லிஸ்ட்ல மூணாவதாக பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி என்ன பிரிசனர்ஸ். ஸோ இந்த படத்தோட ஹீரோவை பார்த்தீங்கன்னா நம்ம யூ ஜாக்மன் நடிச்சிருக்காரு, அதாவது உல்வெரின் படத்தில் நடித்தவர். ஸோ படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூ ஜாக்மனோட பொண்ணு பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுவா. ஸோ அந்த காணாமல் போன பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவார். அந்த போலீஸும் பார்த்தீங்கன்னா தேடுவாங்க, பட் ஆனால் அவங்க ரொம்ப அலட்சியமாக பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வேலைக்காகதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் அவர் பொண்ணை அவரே தேட ஆரம்பிக்கிறாரு. ஸோ கடைசியில் அவர் பொண்ணை கண்டுபிடிச்சாரா இல்லையாந்தாங்க இந்த படத்தோட மொத்த கதையே. ஸோ இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலேருந்து பார்த்தீங்கன்னா 8.1/10 கொடுத்துருக்காங்க. ஸோ படம் வேறு லெவலில் இருக்கும். கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. ஸோ பார்க்காதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரிசனர்ஸ். நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்க படம் பார்த்தீங்கன்னா 2010 வெளியான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியான ஷட்டர் ஐலண்டு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஐலண்ட் சொல்லி ஒரு ஐலண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த ஐலண்டில் பார்த்தீங்கன்னா மனநிலை சரியில்லாதவங்களை பார்த்தீங்கன்னா சிகிச்சை கொடுத்துன்னு வந்துட்டுருப்பாங்க. அந்த இடத்துல ரேச்சல் சொல்ல போகிற ஒரு லேடி பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுவாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக ரெண்டு டிடெக்டிவ் பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. அதில் ஒருத்தர் தான் நம்ம லினாடோ டிகாப்ரியோ. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கந்தாங்க இந்த படத்தோட மொத்த கதையே. ஸோ இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலேருந்து பார்த்தீங்கன்னா 8.2/10 கொடுத்துருக்காங்க. ஸோ படம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ படம் பார்க்குறவங்களே பார்த்தீங்கன்னா மென்டல் ஆக்கி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த படம் பார்த்து முடிச்சோன்னே எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் இந்த படத்தில் தோணுச்சு. ஸோ இந்த படம் பார்க்காதான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி ஷட்டர் ஐலண்டு. ஸோ நம்ம லிஸ்ட்டில் டாப் 1 இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ டாப் 1 மூவி எதுன்னு கேட்டிங்கன்னா 1994 ரிலீஸ் ஆன ஒரு ட்ராமா க்ரைம் மூவினா த ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன். ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த படத்தில் ஒரு பேங்கராக இருக்கார், ஒரு நேர்மையான அதிகாரியாக இருக்கார். அவரோட ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா அவரே கொண்டுட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர் மேலே குற்றம் சுமத்துறாங்க. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ஸோ கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா எவிடன்ஸும் கொடுத்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கொன்னதாக சொல்லிட்டு
எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்புகிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஷாஷாங்க் ஜெயிலில் பார்த்தீங்கன்னா போடுறாங்க. ஸோ அந்த ஜெயிலுக்குள்ளே எப்படிலாம் வாழ்கிறாங்கந்தாங்க இந்த படத்தோட மொத்த கதையே. ஸோ ஜெயில் கைதுக்கு எப்படி வாழ்கிறாங்க, ஸோ ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் செய்வாங்க, என்னென்ன யோசிப்பாங்க, எல்லாமே இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ படம் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ படத்தில் அவ்வளோதானே கேட்டிங்கன்னா படத்தோட கிளைமேக்ஸில் தாங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலேருந்து பார்த்தீங்கன்னா 9.3/10 கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகமான ஐஎம்டிபி ரேட்டிங் வாங்கின ஒரே படம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது இந்த படம் தான். ஸோ இதுக்கப்புறம் இதேமாரி ஒரு படம் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியாது. சப்போஸ் வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராதுங்க. ஸோ அப்படி யாராச்சும் வந்துச்சுன்னா நம்ம கைதி படத்தில் அர்ஜுன் தாஸ் சொல்கிற மாதிரி துணிஞ்சு வாங்கடா, இதேமாரி ஒரு படத்தை எடுங்கடா, அவனுக்கு எடுக்கிறவனுக்கு ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் சொல்கிற மாதிரி எவனாச்சும் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ பார்க்காதவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் த ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொன்ன டாப் 10 கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் மூவிஸ்லேருந்து உங்களுக்கு எந்த படம் ஃபேவரட்ன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் தாராளமாக டிஸ்லீவ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன் டாடா, பாய் பாய்.